அதிகாலையிலே மூக்குன்பாக ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆயத்தமாகி வந்து இந்த மீசியா டிவியினுடைய காலை தியானத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் காலை தியானத்தை நம்மோடு இணைந்து நடத்துவதற்காக வந்திருக்கிற அருமை போதகர் பாஸ்டர் அலெக்சாண்டர் ராஜு அவர்களை வருகவென்று வரவேற்கிறோம். அதுபோல் இந்த நாளிலும் காலை தியானத்தினுடைய ஆரம்ப ஜபத்தை நம்முடைய மூத்த போதகர் பாஸ்டர் ஜெயபால் டேவிட் ஐயா இந்த நேரத்திலும் ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்ரங்க தாவே, ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த காலை பொழுதற்காக அப்பா அம்மக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று எங்களுக்கு வாக்கு சென்ற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களை பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே, ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ராத்திரியிலே தகப்பனையை நிற்படுத்த நல்ல நித்திரைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய பாதுகாப்பின் காரணம் எங்களோடு பிறந்து எங்களை தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளின் நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நாங்கள் பார்க்க முடியாது. நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி நீர் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ அன்பை ருசி பார்க்க முடியாத உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை நடத்துகிற தெய்வுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலையில் எழுந்து தகப்பனை தேடுகிற ஆத்மாக்களுக்கு ஆண்டவரே, விடைத்த ஆத்மாக்களுக்கு நீர் கிருபை அளிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் ஆண்டவருடைய அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலே பெருக வேண்டும் என்று நோக்கத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தயவுக்காக, உங்களுடைய கிருபைகளுக்காக, உங்களுடைய அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வியாதி எப்பொழுது நம்மை அண்டுமோ என்ற நடுக்கத்தில் இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த இயக்கங்கள் தம்முடைய பிள்ளைகளை வராதபடிக்கு, நடுக்கம் வராதபடிக்கு, ஆண்டவரே விசுவாசத்தில் தொய்வு ஏற்படாதபடிக்கு பரலோகத்தின் ஆண்டவருடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டருடைய சட்டின் கீழாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டருடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது என்ற விசுவாசத்தில் ஆண்டவரே, பயமின்றி உற்சாகமாய் உண்மை பாடி துதித்து உமக்காக உண்மை நோக்கி ஜெபித்து அநேகருக்காக ஜெபிக்கிற உள்ளங்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தின் ஆவியை எல்லாம் கத்தை நீக்கிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் ஒரு கலக்கமான பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயமும் ஒரு பாதையில் ஆண்டவரே மக்களை தவறான பாதையில வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உணர்வற்ற பிள்ளைகளாக மக்களை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, தேவனுடைய சத்தியத்தை பகுத்து பார்க்கக்கூடிய ஞானம் இல்லாத நிலையில மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காலை நேரத்துல அப்பா, அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர் சேஷமாக ஆண்டவரே, இந்த சத்தியத்தை தவறான பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்மூடிதனமான விசுவாசத்தில் விழுந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர், இந்த உலகத்திலே வேறொன்றையே நாங்கள் பகுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை, உங்களுடைய சத்தியத்தை மாத்திர நாங்கள் பகுத்து பார்த்து எது மேலானது என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தம்முடைய பிள்ளைகளுக்கு திருவை செடி ஞானத்தை தர முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டு கொள்ளக்கூடிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு தர முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக அப்பாவி ஜனங்கள் ஆண்டவரே தவறான பாதையில உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஓட்டம் தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான நல்ல வாய்ப்புகளையும் சத்தியங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அதை கேட்கக்கூடிய நல்ல விருத்த சேதம் உள்ள காதுகளை பிள்ளைகளுக்கு தர முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று தாக்க முடிய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் எழுப்ப முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும் என்று ஊழியக்காரர்களை கத்திர அதிகமாக எழுப்ப முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த நிகழ்வுகளை தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாகவும், இந்த மேசியா டிவியின் மூலமாக சத்தியத்தை சொல்ல திணித்துக் கொண்டிருக்கிற போதகர் ஞானப்பிரகாசம் அவர்களையும், இந்நாளின் செய்தியை கொண்டு வருகிற பாஸ்டர் அலெக்சாண்டர் அவர்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பரலோகத்தின் தேவனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்த வேண்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இதே போன்ற அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜபங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எட்டும். அந்த காரியங்களுக்கு என் தேவன் பதில் கொடுத்து அவளை உற்சாகப்படுத்து. மென்மேலும் ஆவியிலே பலப்படுத்த உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்கப்பா. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆரம்ப ஜெபம் செய்த
பாச ஜெயபால்டே விட்டு ஐயா அவர்களை தேவன்தாமே அவரையும் ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து பாடல் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைய பாடல் கூட்டத்தை நடத்தித்தர நம்மோடு இணைந்திருக்கும் துவாக்குடி ராயல் பெஞ்சமின் டெய்சி குடும்பத்தார் இப்பொழுது பாடல் ஆராதனை நடத்துவார்கள். அன்பு கூறுவேன் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மாறுமாய் உம்மை நன்றியே என்னாலும் ஏ
உன்னை வள்ளுவாமல் காத்தேரையா. வருடங்கள் காலங்களாம் என்னை வள்ளுவாமல் காத்தேரையா. உம்பலகரத்தால் நிறம்மை தாயினேரும் இரவாலை கூடி சிறப்பாக பாடல் கூட்டத்தை நடத்திய பெஞ்சமின் டெய்சி குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த காலை தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். காலை தியானத்தை நம்முடைய போதகர் அலெக்சாண்டர் ஐயா கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான காலை பொழுதை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவி நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்வோம். இறக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றியோடு உமை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ சகலத்தையும் சம்பூரணமாய் நடப்பிக்கிறவர். காலையில் உமை தேடுவோர் கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. உமை தேடும்படியாய் எங்களை தாழ்த்து உங்களை கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நிறைய எங்களோடு பேசும்படி இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். மீண்டுமாக இன்னொரு காலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்தில் தெய்வ பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் அவரை தேடுவதற்கு இதுதான் காலம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று அர்ப்பணித்த ஒரு வாழ்வும் அதற்கு சாட்சியாய் வாழ்தலும் என்கிற ஒரு சிறிய தலைப்பின் கீழாக நாம் வேதத்தை தியானிப்போம். யோசுவாவின் புத்தகம் 24 அதிகாரம் 15 வசனத்தை நம்முடைய தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 24 அதிகாரம் 15 வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுவதின் காரணம் என்ன? எப்பொழுதாவது நாம் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் தியானித்திருக்கிறோமா? என்று காலை பொழுதிலே பரலோகத்தின் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அற்புதமான மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவ கிருபை நம்மை ஆட்கொள்வதாகும். யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? யோசுவா என்பதற்கு அர்த்தம் யெகோவா என் மீட்பு என்று பொருள். ஆக யெகோவா என் மீட்பு என்று அர்த்தம் கொண்டதினாலே நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னாரா? இல்லை. மோசேவுக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக தேவன் தெரிந்து கொண்டே ஒரு தலைவனாய் இருந்தபடியினாலே எல்லாருக்கும் மாதிரியாய் வாழ்க்கையை காண்பிக்கும்படியாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னாரா? யோசித்து பாருங்கள். இல்லை. யாத்ராகம புத்தகம் 33 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எங்கும் போகாமல் அங்கே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவனுடைய சமூகத்திலே இருந்த ஒரு அனுபவம். அவருக்கு மாத்திரமல்ல, என் குடும்பமும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னாரா? அல்லது கர்த்தருக்கு பயந்தபடியினாலே அந்த வார்த்தையை அவர் சொல்ல ஆரம்பித்தாரா? அல்லது கர்த்தரை அவரிடத்திலிருந்து நான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னாரா? அவர் அவ்விதமாக சொல்ல காரணம் என்ன? யோசுவாவின் வாழ்விலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் போன பின்பு அற்புதமான ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். ஆய் பட்டணத்திலே அவர்கள் யுத்தத்தின் போது தோல்வியை கண்டார்கள். காரணம், யோசுவா சொல்லுகிறார், மனிதனை சார்ந்து வாழ்வதினாலே நமக்கு எப்பொழுதும் தோல்விதானா? ஆகவே மனிதனை விட தேவன் மீது பற்றுதலாய் இருப்பது நலமான காரியம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய சமூகம் மாத்திரம் என் வாழ்க்கையின் அடித்தளமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்வை அர்ப்பணித்து நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று ஒரு சாட்சியின் உறுதியை அவள் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நான் பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், பரலோக ராஜ்யத்திற்கென்று பயணித்துக் கொண்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை சார்ந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறீர்கள்? உங்களுடைய உறவுகளையா, இல்லை மனிதனையா, இல்லை நீங்கள் வகிக்கின்ற பதவியையா,
இல்லை பணம் பொருள் ஆஸ்தி என்று சொல்லி இந்த உலகை சார்ந்து வாழ்வா? யோசுவா கர்த்தருடைய பாதத்தில் நானுமே வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னதற்கு காரணம் மனிதன் அல்ல, மனித பலன் அல்ல, உலகம் அல்ல, உலகத்தின் பொருட்கள் அல்ல, என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி தான் மாத்திரமல்ல தன் குடும்பத்தையும் கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கையாய் அவன் வாழ்ந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் சார்ந்திருக்கிற வாழ்க்கை தேவனை சார்ந்தா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதத்தில் 8 வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்த பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஆம், மனிதனை நாம் சார்ந்திருப்பதை காட்டிலும் கத்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலமான காரியம். ஏசையாவின் புத்தகம் 2:22 வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆக நீங்களானும் இந்த காலத்தின் கடைசி நாட்களிலே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, அவை உருவாக்கின தேவனை சார்ந்து வாழ்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி. கடந்து போகிறேன் உன்னதமான பரலோக பயணத்தில் கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கை மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆக யோசுவா கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொண்டபடியினாலே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தன் குடும்பத்தையும் சார்ந்து அவன் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த சாட்சியின் வார்த்தையை அவர் சொன்னார். 2 யோசுவா இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிற அனுபவத்தில் நம்முடைய கவனத்தை நாம் சார்ந்து நிற்போம். யோசுவாவின் புத்தகம் 5:13, 14, 15 இந்த வசனங்களை நம்முடைய கவனத்தில் கொண்டு வருவோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டையும் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் கடந்து வந்து தனக்கு எதிராக நிற்கிற அந்த நபரை பார்த்து, நீர் எங்களை சார்ந்தவரோ இல்லை எங்கள் எதிரியை சார்ந்தவரோ என்று சொல்லி அவள் கேட்க ஆரம்பித்தான். இன்றைக்கு கூட சில நேரங்களிலே நம்முடைய சுயமானது நம்மை என்றைக்கும் மாற்றாமலே இருக்கிறது. நான் இந்த ஜாதியை சார்ந்தவனோ, நான் அவனை சார்ந்தவனோ என்று சில நேரங்களிலே நாம் இந்த உலகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் யோசுவா அப்படி ஒரு கேள்வி கேட்ட மாத்திரத்திலே அங்கே பதில் வருகிறது, அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை யோசுவா தன் வாழ்க்கையில் அவன் காணுகின்ற ஒரு வாக்கியம். என்ன ஒரு அற்புதமான காரியம்! நீங்களானும் சார்ந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையை விட கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். பரலோகத்திற்கென்று பயணித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டம் மாத்திரமே அந்த வெற்றியின் இலக்கை அடைவதற்கு வழியாக இருக்கும். அப்போதுதான் யோசுவாவை போல நாமும் கூட, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சாட்சியாய் சொல்ல முடியும். கிறிஸ்துவை அவன் பார்த்த மாத்திரத்திலே, கிறிஸ்துவை அவன் சந்தித்த மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் தேவை. வேதத்தின் அனுபவங்களை நீங்கள் காணுகின்ற பொழுது, தானியேலும் அவனுடைய நண்பர்களும் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாய் இருந்த நாட்களிலே
அந்த மூன்று நண்பர்களும் உளையான அந்த அக்னி ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் அவர்களை தூக்கி எரிந்த போது அங்கே தேவ புத்திரன் ஒருவரை அவர்கள் அங்கே காணுகின்றார்கள். அவருடைய நடுவிலை கர்த்தர் வாசம் செய்த அனுபவத்தை அவர்கள் காணுகிறார்கள். அவர்கள் அக்னி பற்றாமலும் அவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. தானியேலின் அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னார். சிங்ககவியிலை போட்ட போது தூதன் ஒருவன் அவருடைய சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு என்னை தேவன் பாதுகாத்தார் என்று அவர் அனுபவிக்கிற அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். அந்த தூதன் யார்? கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களை, கிறிஸ்துவை சந்தித்தவர்கள் அத்தனை பேரும் வெற்றியின் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் பிறருக்கு சாட்சியாக இருந்தது. காலத்தின் கடைசி நாட்களிலே பரலோக பயணத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவை சந்தித்த ஒரு அனுபவம், அவருடைய வார்த்தைகளின் வழியாய் அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் பரம தரிசனத்தை கிறிஸ்துவின் பாடுகளை சந்தித்த போதுதான் ஆண்டவரே நீர் யார் என்று அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கின்றான். கர்த்தரை அவன் துன்பப்படுத்தின வாழ்க்கை ஆண்டவர் அவனுக்கு அதை உணர்த்தினார். அவன் கிறிஸ்துவின் பரம தரிசனத்தை கண்டபோது தன் வாழ்க்கையை மாற்றினான். ஆம், கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையின் வழியாய் நீங்கள் நானும் சந்திக்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுங்கள். நாமும் கூட யோசுவாய் போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்ல முடியும். சங்கீதக்காரனின் அனுபவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாவீதே இவ்விதமாய் சொல்லுகிறான். 16:8 நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, காலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து உன்னத பலத்தை தேடிக்கொண்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? இந்த அனுபவம் இருக்கிறதா? இந்த அனுபவம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் சேர்ந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நிச்சயமாய் சாட்சி பகர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? நாம் அதை இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள தேவன் நம்மை வழி நடத்துவாராக. 3வதாக இந்த யோசுவாவின் வாழ்வில் கற்றுக்கொண்ட பாடம், தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவனுடைய வாழ்க்கையில் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் சொன்னதற்கு காரணம், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டு சாஸ்தாங்கமாய் கீழே அவன் வணங்கி தொழுது கொண்ட போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது தூதன் சொல்லுகிற, உன் கால்களில் இருக்கிற மிதியடியை கழற்றி போடு, நீர் இருக்கிற இடம் பரிசுத்த இடம் என்று சொல்லி. ஆம், நம் இருதயம் தேவன் வாசம் செய்யக்கூடிய பரிசுத்தமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினவர் வாசம் செய்ய பண்ணும்படியாய் அவர் ஆசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நேரம் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள், யோவான் நற்செய்தியில் 14:22-23 நாம் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்கின்ற பொழுது பிதாவும் கிறிஸ்துவும் நமக்குள்ளாய் வாசம் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதா? 1 Corinthians 6:19 நீங்கள் நானும் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் செய்யக்கூடிய தேவனுடைய வீடாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தங்குவதற்கு அந்த இடம் பரிசுத்தமாக இருக்கிறதா? அந்த பரிசுத்தத்தை சீர்குலைக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுழைகளை, சுயங்களை நாம் கழற்றி போடுவோம். பாவ வாழ்க்கையை விட்டு நாம் கடந்து கிறிஸ்துவின் சமூகத்தில் கடந்து வருவோம். நம்மை இந்த உலகத்தோடு ஆட்சி கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் அந்தஸ்து, இந்த உலகத்தின் பணம், இந்த உலகத்தின் பதவி, இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவாக இருப்பினும் அவைகளையெல்லாம் ஒவ்வொன்றாய் நாம் அகற்றுவோம். ஏனென்றால் நாம் இருதயத்தை கர்த்தர் வாசம் செய்யும் ஒரு இடமாக அத்தம் செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் நானும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாமும் சொல்ல முடியுமே. கிறிஸ்துவுக்கு அன்பானியின் தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே இந்த 3 பாடங்கள், 1வதாக அவன் நானும் என் வீட்டாருமோ என்று கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்வதற்கு காரணம் அவன் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொண்டார். 2வதாக
அவன் கிறிஸ்துவை சந்தித்த அனுபவம் அவன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தது. அந்த மாற்றத்தை தன் குடும்பத்தோடு பகிர்ந்து கொண்டு குடும்பத்தையும் கர்த்தருக்கு நேராய் வழி நடத்தினான். மூன்றாவதாக அவன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பாடம், நீ நிற்கும் இடம் பரிசுத்தம் என்று சொன்னார். அந்த பரிசுத்தத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை அவன் அகற்றி போட்டான். நம்முடைய வாழ்விலும் கூட பரிசுத்தமான தேவன் வாசம் செய்வதற்கு தேவன் பிரியப்படக்கூடிய அவருக்கேற்ற காரியங்களை நமக்குள்ளாய் கொண்டு வருவோம். அனுதினமும் ஜீவிப்பதில் அவர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் நானும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உன்னதமான அவருடைய வார்த்தைகளை கேட்பதில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வேதத்தை தியானிப்பதில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னார், அவருக்கு பிரியமான, அவருக்கு பரிசுத்தமான நம்முடைய இருதயத்தில் அவருக்கென்று ஒரு இடத்தை நாம் அர்ப்பணம் செய்கின்ற பொழுது நாம் சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நானும் என் வீட்டாரும் அவென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட முடியும், சாட்சியாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட மேலான சாட்சியை பரலோக வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் நானும் குடும்பமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து சாட்சியாய் வாழ தேவன் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. ஆமேன். அன்பின் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தேன் என் அன்பின் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசிக்கின்றேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அற்புதமான இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரும்படியாய் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் கொடுத்தபடிய பரிசுத்தமான வார்த்தைகளின் காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோமே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். யோசுவாவை போல கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களிலே அப்பா நாங்கள் உண்மையை சார்ந்து வாழக்கூடியவர்களாய் தேவரே கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வரக்கூடிய அன்பின் பாடத்தை கற்றுக்கொண்டவர்களாய் அவரையே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவரே பரலோக பயணத்துக்குள் கடந்து போய் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே இந்த உலகம் குறிக்கிடுமானால் ஆண்டவரே நீ எங்களிடத்தில் வாசம் செய்வதற்காய் காத்து கொண்டிருக்கிறேன் அந்த இருதயத்தில் ஆண்டவரை பாவம் பிடி கொண்டிருக்குமானால் இந்த உலகம் பிடி கொண்டிருக்குமானால் என்ன சுயம் அதில் இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி இருந்து நீர் வாசம் செய்யும் வாகரும் என்று சொல்லி அழைக்கிற குடும்பமாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு இறக்கும் பாராட்டும்படி இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட முடியாது. உடைய உடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கப்பா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் காலை தியானத்திலும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதனால் காலை தியானத்திலே பாடல் பாடிய குடும்பத்தாரையும் ஆரம்ப ஜபம் செய்த போதகரையாருடைய குடும்பத்தையும் தொடர்ந்து செய்தியை கொடுத்த அருமை போதகருடைய குடும்பத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. மேலும் இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மாத்திரமல்ல, இன்னும் உங்களுக்கு தெரிந்த அனைவரையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்துவார்கள். ஆமென்.